அக்குபஞ்சர் என்பது ஒரு மருந்தில்லாத பாரம்பரியமான இந்திய மருத்துவ முறையாகும். பாரம்பரியமான என்று சொன்னா நம்ம காது காதாணி குத்துறது, மூக்குத்துறது, வளையல் அணிகிறது, நெக்லஸ் போடுறது, மெட்டி, மெஞ்சி, பில்லாளி, பங்கி போன்ற அனைத்து விதமான அழகு சாதன பொருள் நினைச்சிட்டு இருப்போம். அதெல்லாமே வந்து அக்குபஞ்சர் அக்குபஞ்சர் சம்பந்தப்பட்ட ஒரு வைத்திய முறை தான். காது குத்துறவங்களுக்கு வந்து பாருங்க, எனக்கு காது குத்தியாச்சும் ஏமாற்ற முடியாது சொல்லுவாங்க. காதோட அமைப்பு பாருங்க, குழந்தை தலைகளாக இருக்கும் போது ஃபீட்டஸ் குழந்தையோட அமைப்பு இருக்குது காதில், 122 புள்ளி இருக்குது காதில் மட்டுமே. பிரான்ஸில் டாக்டர் பால் நோஜியர் சொல்லிட்டு தனியாக யூனிவர்சிட்டி வச்சுருக்காங்க காதுக்கு மட்டுமே. இந்த மாதிரி நம்ம பாரம்பரியமான வைத்திய முறை வந்து பின்னாளில் வந்து போகர் மூலமாக சீனா சென்று பல்வேறு நாடுகளுக்கு சென்று சவுத்தீஸ் ஆசியா ஃபுல்லாக சென்று புகழ் பெற்றிருக்குது. இப்போ சீனா வந்து இதை வந்து தன்னுடைய மருத்துவம் சொல்லி அதை அகில உலகத்துக்கு வெளியே கொட்டிருக்குது. என்னோடய மகன் டாக்டர் ராகவ் வந்து சீனாவுக்கு சென்று ஷாங்காய் யூனிவர்சிட்டியில் 4 வருஷம் படிச்சுட்டு வந்தார். நான் வந்து பெய்ஜிங்கில் படிச்சுட்டு வந்தார். நான் வந்து ஷாங்காய் யூனிவர்சிட்டியில் படித்தேன். பெய்ஜிங்கில் எப்படின்னா வந்து -20 போகும். அந்த தட்பவெப்ப சூழ்நிலையில் வந்து அவ்வளோ தூரம் வந்து பாதிப்பாக இருக்கும். வந்து அதையும் தாண்டி வந்து படிச்சுட்டு வந்தார். நான் சூப்பர் ஸ்டாருக்கு அறிமுகப்படுத்துகிறப்ப சூப்பர் ஸ்டார் வந்து கட்டி பிடிச்சிட்டார், எப்படிப்பா இந்த 3 வருஷம் நீ படித்த 4 வருஷம் என்னடா 3 நாள் போய் என்ன இருக்க முடியல, அங்கே இந்த கிளைமேட்டோட பாதிப்பு, மூச்சு விட முடியாது, முகக்கவசம் அணியணும், பொல்யூஷனு, டஸ்ட்டு, ரெண்டாவது இந்த பனி, அந்த மாதிரி கண்டிஷன் தாண்டி படிச்சு வந்துக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் இங்கே வந்து கவுன்சில் கிடையாது சென்னை இந்திய தமிழ்நாட்டில். ஃபஸ்ட்டு வெஸ்ட் பெங்காலில் ஆரம்பிச்சிருந்தாங்க கவுன்சில், இப்போ வந்து மகாராஷ்டிரா ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரே முறையில் நாங்கள் வந்து ஹைகோர்ட் அணுகிறப்ப சாதகமாக எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க. அது மூலம் ஆயுஷ் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். எல்லாமே வெற்றிகரமாக அமைந்து வரும். இந்த நிலையில் வந்து அக்குபஞ்சர் மூலம் என்ன நோய்களை குணப்படுத்தலாம்னு கேட்டு நீங்கள் உங்களுக்கு கேள்வி இருக்கும். வெளிக்காரணிகள் மூலமாக நமக்கு நோய் வரும், உட்காரணிகள் மூலமாக நோய் வரும், உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டதான் நோய் வரும். வெளிக்காரணிகள் என்ன, பாக்டீரியா வைரஸ் எல்லாம் அதிகமாக வர்றப்ப அதன் மூலமாக நமக்கு நோய் வருது. உதாரணமாக COVID-19 சொல்லலாம், சார்ஸு, எபோலா, டெங்கு எல்லாமே வந்து வெளிக்காரணிகளாக வருது. அதை நம்ம எப்படி வந்து நம்ம வந்து புரிந்துள்ள முடியும், அதை எப்படி வந்து நம்ம சரிப்படுத்த முடியும்? நம்ம இந்தியர்களுக்கு பொதுவாக தமிழர்களுக்கு வந்து அந்த ஃபைட்டிங் செல்ஸ்னு சொல்லுவோம், டி செல்ஸ், அது வந்து அதிகமாக இருக்குது இயற்கையில். நம்மளாம் வந்து நாட்டுக்கோழிகள், போந்தா கோழிகள் கிடையாது. மேல்நாடுகள் என்ன, அவங்களோட காலை உணவை பாருங்கள், காலை உணவு வந்து பேக்கான் வாத்துக்கறி, ஒரு 20 நாளைக்கு முன்னே பண்ணுவாங்க நாத்துக்கு வாத்துக்கறி, அதை ஃப்ரீசர்லேருந்து எடுத்து சூடு பண்ணி அதை வச்சு சாப்பிட்றப்ப அவங்க இம்யூனிட்டியை குறைஞ்சி போகுது. நம்ம வந்து இட்லி சாப்பிட்றோம் அல்லது கஞ்சியோடு சாப்பிட்றோம், கஞ்சியில் வந்து வெங்காயம் சாப்பிட்றோம், அது வந்து ப்ரோபயோட்டிக் சொல்லலாம், இயற்கையான எதிர்ப்பு சக்தி கொடுக்குற ஒரு மருத்துவ முறை, உணவே மருந்து. இதன் மூலமாக இருக்கிறப்ப நமக்கு வந்து எந்த நோயும் வறுமனு காக்கப்படும். நம்ம அக்கபஞ்சர் போன்ற இயற்கையான வைத்திய முறை இருக்கிறப்ப கிட்டத்தட்ட ஐயா சொன்ன மாதிரி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த ஆல்ஃபா இம்யூனோகுளோபின், பைகஸ்டி, காபா, செரட்டோனின், என்டார்பின், எப்னர்பின் போன்ற பலவிதமான சுரப்புகள் வந்து உடம்புல உற்பத்தி ஆகுது நேச்சுரவை. செரட்டோனின் மட்டும் எப்படின்னா 1 மில்லிகிராம் வந்து அமெரிக்காவில் சேர்த்துக்க ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் டாக்டர் அப்பாஸ் அலாவின்னு சொல்லிட்டு ஒரு சீனியர் மோஸ்ட் அவர் வந்து சயின்டிஸ்ட், அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு. என்டார்பின் வந்து 2 கிராம் வந்து உற்பத்தி ஆகுது உடம்புல வந்து, 1 கிராம் செயற்கையாக சேர்த்துக்க இந்த 3 லட்சம் அமெரிக்க டாலர் தேவைப்படும். ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் கண்டுபிடிச்சிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு விலை மதிப்பற்ற ஒரு வைத்திய முறை அக்குபஞ்சர முறை. இதில் வந்து மிக எளிதாக உள்ளுறுப்புகளை தூண்டிவிட்டு எதிர்ப்பு செய்து கொடுக்க முடியும், வெளிக்காரணிகளாக வர நோய்களை இலகுவாக குணப்படுத்த முடியும். இந்த இடையில் ஏதாவது கேள்வி இருந்தால் நான் கேட்கலாம். கேள்வி தான் கேட்கலாமையா? மிளகு, மஞ்சள், இஞ்சி, பட்டை வந்து சின்னமான் பார்க்க சொல்லாமல்ல, இந்த சின்னமான் பார்க்கும் போது குப்பையில தூக்கி போடுறோம். பட் மலைநாடுகளில் பாருங்களேன், அமெரிக்காவில் அதை வந்து எப்படி உபயோகப்படுத்துறாங்க, அது வந்து சாக்லேட்டில், காஃபியில், ஐஸ்கிரீம்ல எல்லாமே சேர்க்குறாங்க. அது வந்து எப்படின்னா நம்பர் 1 ஆண்டி ஆக்சிடன் சொல்கிறாங்க. அது எல்லா விதமான, அதாவது சக்கரை நோய்க்கு, உடல் பருமனுக்கு, லேடிஸ்க்கு வந்து யூட்ரஸ் ஃபைப்ராய்டு, ஒபிசிட்டி எல்லாத்துக்குமே வந்து உபயோகப்படுத்துறாங்க. அதனால் வந்து
நம்ம வந்து நம்ம தூக்கி போடுற விஷயங்கள் எல்லாமே மறந்து உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போதான் அப்போ தெரிய வந்தது நம்மளுக்கு எல்லாமே மறந்து போறோம்னு சொல்லிட்டு. உதாரணமா கிராமம் நீங்க 2 கிராம் வாயில் வச்சு போனீங்கன்னா கொரோனா வாடகை போட்டு வரலாம். எதிர் சக்தி உடம்பு கொடுத்துருது. வாயில் வந்து அந்த அந்த நுண்கிருமிகள்லாம் வந்து சாகடிச்சிருக்கு. நீங்க கிராமத்துல பார்த்துருப்பீங்க பல்லு விழுந்துச்சுன்னா கிராமம் பார்ப்பாங்க. அல்லக்கா வைரஸ் பாக்டீரியா இறந்து போறோம். அதே தான் வேற ஒன்றும் கிடையாது. எத்தனை நாளைக்கு நம்ம டிஃபன் சாப்பிட்றோம்? ஆமா ஆமா சரியான வரைக்கும் நம்ம செய்யலாம். நம்ம வீரசாமி வந்து மின்துறை அமைச்சர் வந்தாரு, மருத்துவத்துறைக்கு அமைச்சர் வந்தாரு. அவர்கிட்ட வந்து நம்ம போராட்டம் ஆரம்பிச்சோம். இது வரைக்கும் போராடிட்டு இருக்கோம். ஒரே பதில் என்ன சொல்றாங்க, இதுக்கு தனியாக கட்டமைப்பு இல்ல, இது வந்து சரியான ஃபண்டு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்லையா சரியான வந்து தனியாக வந்து ஒரு ஐசிஎம்ஆர் வந்து ஒரு சமீபத்தில் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்குது. அக்கு பஞ்சர் வந்து இண்டிவிஜுவல் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் இது கன்சிடர் பண்ணணும்னு சொல்லிட்டு அது வந்து எங்களுக்கு ஒரு சரியான ஒரு உற்சாகம் கொடுத்துருக்குது. வழக்கு தீர்ப்பு வந்து நம்ம சாதகமாக இருக்கிறதுனால நிச்சயம் வந்து இது இது எட்டுவோம்மா. இந்த ஒரு மாத்திரம் இது எட்டுவோம்யா. இப்போ யாராவது ஒரு 10 பேர் நீங்கள் ட்ரீட்மெண்ட் இப்போ எடுத்துக்க நினைக்கிறவங்க அந்த இருக்கையில் நீங்கள் வந்து